முக்கிய செய்தி. ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட அவசர சட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்று விரைவில் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் இந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்று விரைவில் அமலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டத்திற்கு ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்புதலை அடுத்து ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்று விரைவில் அமலாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதற்கான அந்த புதிய சட்டம் இயற்றுவது தொடர்பாக ஒரு விவாதமானது நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதலானது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்தி அறிக்கை வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவர்கள் அந்த இளைஞர்கள் ஆகியோர் இந்த இணையவழி விளையாட்டான ஆன்லைன் சூதாட்டத்தில் அவர்கள் பங்கேற்று அவர்கள் பலர் வந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பலர் அதிக அளவிலான பணம் அதிக இழந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு ஏற்கனவே கடந்த அதிமுக அரசு அது தொடர்பாக ஒரு சட்டமானது இயற்றியிருந்தது. ஆனால் அது நீதிமன்றத்தில் அந்த சட்டம் வந்து செல்லாது என்ற அடிப்படையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டதை அடுத்துதான் அடுத்த கட்டமாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதனை நிரந்தரமாக தடை விதிக்கும் வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது அமைத்திருந்தது. அந்த குழு சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அந்த ஆலோசனை, அதாவது அவர்கள் திரட்டிய தகவல்கள், அவர்கள் பல்வேறு விஷயங்களை தொகுத்து அதனை அறிக்கையாக வழங்கியிருந்தார்கள். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த கட்டமாக அந்த ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டிற்கு தடை விதிப்பதற்கான அந்த அவசர சட்டமானது இயற்றுவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சந்திர அவர்கள் வழங்கியிருந்த பரிந்துரை தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருந்தது. அந்த விரிவாக விவாதிக்கப்பட்டது அடிப்படையில் தான் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அவசர சட்டம் இயற்றுவதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வருகிற அக்டோபர் 2 வாரத்தில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது கூட இருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதற்கான அவசர சட்டமானது பேரவையில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை அடுத்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அந்த மசோதாவானது அனுப்பி வைக்கப்படும். அதன் பின்னர் ஆளுநர் அதற்கான ஒப்புதலை தெரிவித்த பின்னர் உடனடியாக அந்த சட்டமானது அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது இதற்கான செய்தி அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதற்கான அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்பையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.